too, Apple. வாயில வச்சு ஒரு தோசையை அதப்பிக்கிட்டே இருக்காண்டா. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திவிக்கு இன்னைக்கு செகண்ட் டே ஸ்கூல் போறான். அது சமத்தா கிளம்பியிருக்கான்னு பாத்தீங்களா, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நேத்துலாம் சொன்னான் நான் சமத்தா ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில கிளப்பி விடுறேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கு. சோகத்துல அந்த சோகத்தில் உட்காந்துருக்குற. ஆமா திவி, ஸ்கூல் போவியா? நான் ஸ்கூல் போவேன்னு சொல்லி எல்லாத்தையும் நிறைய பேர் உன்னை சப்போர்ட் பண்ணாங்கல்ல. சரி சரி, அவனை வந்து நம்ம அதெல்லாம் கேட்க வேணாம், சமத்தா ஸ்கூல் போவான். சரி ஓகே, அவனுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை தோசை. முட்டை தோசை சாப்பிட்டாச்சு. திவிக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன, அவங்க புக்கு ஸ்கூல்லே கொடுத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லேட்டு வச்சுருக்கேன், ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை நான் போகும்போது காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் தான் இன்றைக்கி அனுப்பி விட போகிறோம். ஏன்னா டீச்சரே சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பி விடுங்க, இல்லைன்னா உங்களை பார்த்து அழுவ ஆரம்பிச்சிருவான், கொஞ்ச நேரம் அழுவான் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கமெண்டில் வேற சொல்லியிருந்தீங்க, என் பொண்ணும் அப்படி தான் போகிறா, இப்படி தான் அழுதா, என் பையனை இப்படி தான் அழுதா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா குழந்தையும் இப்படி தான் அழுவோம் அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. எனக்கு தான் கவலையாக இருந்துச்சு அழுவும் நானே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, நானும் கூட அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நான் ரொம்ப அழுவலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திவி ரொம்ப ஒட்டர முடியும், ஓவர் செல்லாம ஆயிட்டான். சரி வாங்க, நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் தான் இன்றைக்கி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பைக்கில் போவோம். சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் திவ்யை வந்து ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரல அப்படின்னு தான் ஏறி போவான். ஆனால் நாங்கள் வந்துட்டு பயமாக இருக்கல, ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பி விட்றோம். ஸோ நாங்கள் ஒளிஞ்சிருந்து அவன் எப்படி இறங்குறான், யார் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே கரெக்டாக சேஃப்டியாக இருக்கானா அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அது தெரிஞ்சிட்டா எனக்கு நிம்மதியாகிடும் நான் வீட்டில் இருக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நாங்கள் சொல்லலை அவங்ககிட்ட, நாங்கள் வருவோம் போவோம் அப்படின்லாம் சொல்லலை, ஆனால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சரி வாங்க, எல்லாம் உட்காந்துருக்கு, நம்ம கூட்டிகிட்டு போவோம். திவ்யா பஸ்ல ஏத்தி விட்டோமா, போயிட்டு இருக்கான், அழுதிட்டே போறான். நம்மளும் வந்துட்டு பின்னாடியே போவோம் பைக்ல, நம்மளை பார்க்காம இருக்கணும். எப்படி அழுதானா நான் கூட்டிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் இந்த அழுவாம அழுதுட்டு தான் போவோம், இருந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம் என்ன பண்ணான்னு. சரிவா. திவியே நான் விட்டுட்டாங்க, எனக்கு அழுதே வந்துடுச்சு. ஆனால் இங்கே எப்படி இறங்கினானே எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா பஸ்ஸு வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுச்சா, நாங்கள் வெளில வந்து இப்படி பார்த்தோன்னா எங்களை பார்த்துருவான், அதனால் எங்களால் பார்க்க முடியல. லைன் படி ஆனால் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி, லைன் ஃபார்ம் பண்ணி தான் அனுப்பி விட்றாங்க. கரெக்டாக இங்கே வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்காக அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டான். இப்போ வந்துட்டு மிஸ்ஸு கூட விளையாண்டுட்டுருக்கான், ஹைஃபை விளையாண்டுட்டுருக்கானாம்மா. ஒரு டீச்சர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, கேட்டேன் பார்க்க சொல்லி, அவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, மிஸ் சொன்னாங்க நல்லா தான் விளையாண்டுட்டுருக்கான் அப்படின்னு. இப்போ நாங்கள் போய் பார்த்தோன்னா அவன் கண்டிப்பாக அழுவ ஆரம்பிச்சிடுவான். ஸோ நம்ம இப்போ போயிட்டு நான் லஞ்சுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏதாவது சமைக்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு வந்தால் கொஞ்சம் சாப்பிடுவானா, இல்லை அழுதுட்டு வீட்டுக்கு கிளம்புவானான்னு தெரியல. எதுக்குன்னா நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். சரி வாங்க, இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவன் பட்டிலே நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, அவன் விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லும்போது இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிருவான் என்னையே. சரி நம்ம, ஆமாம் எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. லைன் படி தான் போகிறாங்க. பஸ்லேருந்து இறக்கி விடும்போதே உள்ளே ஒரு ஆண்டி இருக்காங்க, வெளியில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஸோ அவங்க இறக்கி விட்றாங்க, மேலே இருந்த உள்ளே இருக்கிறவங்க அனுப்பி விட்றாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குங்கிறது. சரி வாங்க நம்ம போகலாம் வீட்டுக்கு. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இறால் குழம்பு, எனக்கு இறால் குழம்பு வைக்க தெரியாதா, அத்தை தான் வச்சுருந்தாங்க. ஸோ அத்தை இறால் குழம்பு வச்சாங்கன்னு சமைச்சிட்டேன். பாருங்கள் சாப்பாடு திவிக்கு சூடாக இருக்குது. சாப்பாடு ஒரு முட்டை, அதுக்கப்புறம் இப்போ இறால் குழம்பு. இங்கே வருங்க. ஆ, ஏன் இறால் குழம்புனா அவனுக்கு இறால் குழம்பு தான் பிடிக்கும். அன்னைக்கு அவன் சரியாகவே சாப்பிடல, பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த தடவை இப்போ ஏதாச்சும் சாப்பிட்றானான்னு பார்ப்போம்.
இதை எடுத்துட்டு நம்ம இப்ப நம்ம ஸ்கூலுக்கு தான் போறோம். இப்ப மணி ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. இப்ப சாப்பாடு கொடுக்க தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம வந்துட்டு திவ்ய பிரிஞ்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, ஒரு மாதிரியாவே இருக்குது. சோ இப்ப எங்களை பார்த்தோன்னே அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. வேற ஏன் சித்து? ஆமா, 2.5 மணி நேரம் என்ன, ஆமா எங்களை பிரிஞ்சு இது வரைக்கும் இருந்தது கூட இல்ல எப்பவுமே, தெரியுமா? யாரு கிட்டயாவது இருப்பா நம்மளோட ரிலேஷன். ஆமா, சோ மிஸ் கிட்ட வந்து இப்ப இருக்கிறான் ரொம்ப நேரமா. இருக்கும், நிறைய பேர் பிரிஞ்சுதான் இருப்பாங்க, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஆமா, எங்களுக்கே ஒரு ரொம்ப ஒரு இதா இருக்குது, அவனை பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஏன்னா எங்களை பார்த்தோன்னா அவன் ரியாக்ஷன் எப்படி பண்றான்னு தெரியல. சரி ஓகே, நம்ம இப்ப திவ்ய பக்கம் தான் போறோம். போய் பெட்ரோல் போட்டுட்டு, பெட்ரோல் வேற இல்லையா, பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம திவ்ய கூப்பிட்டு வரும். ஓகேங்களா? சாப்பாடு கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு அடைச்சிட்டு வந்துருவோம். ஓகே, போலாமா சித்து? நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு, லஞ்ச் எடுத்து வந்துட்டோம். லஞ்ச் டைம் 12 மணிக்கு. ஆமா, அந்த அக்கா கேட்டு போனாங்க, நான் ஊட்டி விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி. நான் ஊட்டி விட்டுக்கிறேன், கொடுங்க, அது இல்லைன்னா அழுவான் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு ஊட்டி விட்டுட்டு அழுதானா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா விட்டு. ஆமாம், அழுவலைன்னா இங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதை, விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து கூட்டிகிட்டு போகண்டதை. 2 மணிக்கு முடிஞ்சிடும். சரி ஓகே, அவன் வரட்டும், வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். அழுவாம இருக்கானாமா. ஸ்நாக்ஸ் டைம்லாம் வந்துச்சாம்மா. அப்போ எதுவும் ஒரே ஒரு பிஸ்கெட் தான் இருந்துச்சா வீட்டில், அப்போதைக்கு வீட்டில் எதுவும் இல்லை. அந்த ஒரு பிஸ்கெட் போட்டு விட்டேன், அது அவனுக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல, சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. அது ஒரு அது வேற மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லா பசங்களும் சாப்பிட்ருப்பாங்க, இவன் என்ன சாப்பிட்டானோ தெரியலையே அப்படின்னு. ஸோ வந்தானே கேட்போம், சரி வெயிட் பண்ணுவோம். திவ்யை மட்டும் கூட்டு, திவ்யை வந்து லஞ்சுக்கு வெளில வந்திருக்கான், போய் கூப்பிட்டு வருவோம். நம்மளை எங்கே பார்க்குறான்னு தெரியல. ஸ்கூலுக்கு வந்ததுமே என்ன பண்ணிருக்கான், இங்க வந்து விளையாண்டு இருக்கான். வெள்ளாண்டியா இல்லையா? வெள்ளாண்டியா இல்லையா? வெள்ளாண்டியா இல்லையா? விளையாண்டியா? மிஸ்ஸோட இப்படி ஹைஃபை விளையாண்டியா? இப்படி விளையாண்டுட்டு இருந்தேன், வாங்கிட்டு 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 விளையாண்டியா இல்லையா? உன்னை மடியில வச்சு விளையாட்டு காமிச்சாங்களா இல்லையா? அம்மா ஒளிஞ்சிருந்து பார்த்தேன், நீ விளையாண்டியா இல்லையா சொல்லு. உனக்கு யார் யாரோ ஃப்ரெண்டு கிடைச்சாங்க? எங்களை பார்த்து தானே நீ அழுத சொல்லு பாப்போம். எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தானே நீ அழுது, அதுக்கு முன்னாடி அழுவுல தானே சொல்லு, அப்போதான் நானும் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். என்னென்னு சொல்ல மாட்டேறானே. ஆ, ஒரு 2 வர 4 நாளைக்கு அப்படிதாம்மா இருப்பான், அதுக்கப்புறம் சரி வாழ்வான்னு நானே மனசை தேத்திக்கிறேன். சாப்பாடு அங்கே பாருங்கள், இங்கே நாளையிலேருந்து சாப்பாடு கொடுத்து தான் ஒன்று. இது மாதிரிலாம் அவங்கெல்லாம் விளையாட்டுலாம் காமிச்சுலாம் ஊட்ட மாட்டாங்களே, உட்கார வச்சு பிச்சு எடுக்கணும் இவனை. ஆ அதுதாம்மா, சாப்பாடுனா உட்காந்து சாப்பிட மாட்டான், இப்படியே அலைவான், அப்படியே சுத்துவான். இந்த அவங்க அவங்க டக்கு 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 திவ்யை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன ஒன்று, வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்திருந்தானா, ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும். வரும்போது எங்களை பார்த்ததுனால அழுவ ஆரம்பிச்சுருந்துருக்கான். சாப்பாடு ஊட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறான், கிளாஸ்க்கு ரூம் போகிறானா இல்லையாங்கிறது அவனோட கையில் தான் இருக்குது. அப்படி போகலான்னு சொன்னால் இன்றைக்கி அழைச்சிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து அவனை தனியாக தான் அனுப்பி விடணும். லஞ்சுக்கு மட்டும் 11 மணிக்கு கொண்டு வர வேண்டிதான். கொண்டு வந்து கொடுத்தா அவங்களே ஊட்டி விட்டுறாங்க. நல்லா தான் கரெக்டாக ஃபார்ம் லைன் ஃபார்ம் பண்ணி கை கழுவி விட்டு, கை வாஷ் பண்ணி விட்டு வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. நல்லா இருக்குது. சரி, சாப்பாடு அவனை கூட்டிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். அவனையும் கூட்டிட்டு போயிடலாம், அழைச்சிட்டு போயிடலாம்.
திவி, நீ ரைம்ஸ் எல்லாம் சூப்பரா சொன்னியாமே. டீச்சர் சொல்றாங்க A B C D E F G பச்சை டேக்கியா மன திங்க R S T U V W S F S வெரி குட் ஃபுல்லா சொல்லிட்டவே ஃபுல்லா சொல்லிட்டியா சரி 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 திவி வந்து கிளாஸ் ரூம்ல எங்களை பார்த்ததுல இருந்து அழுவு எங்களை பார்க்காத வரைக்கும் அழுவே இல்லையாமா நல்லா இருந்தான் ரைம்ஸ்லாம் நல்லா சொன்னான் எல்லாமே நல்லாவே பண்ணாங்கன்னு டீச்சர் இப்போ சொன்னாங்க என்னை கூப்பிட்டு உங்களை பா உங்கள் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு வந்து ஆன்டி சொன்னதுலேருந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாங்க நாளையிலேருந்து லஞ்சு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோன்னா அவங்க ஊட்டி விட்டுருவாங்களாமா சார் ஏன்னா காலையிலே 8 மணிக்கெலாம் காலை சாப்பாடு சாப்பிட்றதே பெரிய விஷயம் அவங்க ஊட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுமா செய்ய முடியாது அப்புறம் 6 பேரும் சாப்பிடவே மாட்டான் சரி நான் 11 மணிக்கு 12 மணிக்கு கொண்டாந்து கொடுத்தோன்னா அவங்களே ஊட்டி விட்டுருவாங்க தெரியாமல் வந்து கொடுத்துட்டு போயிடணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி ஓகே இந்த வீடியோ ஆமாம் திவி தங்கப்பட்டு அம்மா அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல என்னை பார்த்தனே புள்ள எனக்கு கொஞ்சவே இல்லை என்னையும் கொஞ்சவே இல்லை என்னை கொஞ்சவே இல்லை உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவனுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது கேட்பான் ஸ்நாக்ஸ் ஏன்னா ஸ்நாக்ஸ் அவரில் அவன் எதுவும் சாப்பிடல போல பிஸ்கெட் தான் சாப்பிட்ருந்துருக்கான் நான் ஒரு பிஸ்கெட் போட்டால் அதை கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட்ருக்கான் சரி பேலன்ஸ் வச்சுருக்கான் சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திவிக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் நிறையா கமெண்ட் சொல்லியிருந்தீங்க போன வீடியோலேயே நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன் சரி ஓகே அவன் இப்படி தான் பண்ணுவான் சரி போய் வாங்க வீட்டுக்கு போகலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்